வணக்கம் நண்பர்களே. நிறையா பயமுறுத்திட்டு நினைக்கிறீங்க, கந்து வெட்டி மீட்டர் வெட்டி எல்லாம் இருக்க தான் செய்யுது. அப்படி போய் நம்ம அதில் மாட்ட வேணாம்னு தான் நம்ம போன வீடியோ சொல்லியிருந்தேன். நம்ம இது எப்படா நம்ம ஒரு தொழில் பண்ணோன்னு எப்படி ஒன்று என்ன பண்ணுறது அப்படின்னா, முடிஞ்சளவுக்கு நீங்கள் பேங்க்கில் அப்ரோச் பண்ணலாம். அரசாங்கம் நிறைய திட்டங்களை சரி அறிவிக்குது, பேங்க்கில் வாங்கலாம். பேங்க்கில் வந்து அதை கொண்டு வா இதை கொண்டு வா கேட்க தான் செய்வாங்க. நம்ம வந்து கடன் வாங்க போகிறோம், சும்மா இல்லை. அவன் எல்லா அவனுக்கு தேவையான ஆவணங்கள் அத்தனையும் வாங்கிட்டு தான் உங்களுக்கு லோன் தருவாங்க. அதுதான் அவங்க சேஃப்டிக்கு. அப்படி இல்லாமல் நிறையா கம்பெனிக நான் பேங்கிங் செக்டர் நிறையா ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனிகள் நிறையா இருக்குது. அதுகளில் நாங்கள் உங்களுக்காக இப்போ நம்ம போன வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டேன், ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி என்னங்க நீங்கள் வாட்டிக்கு வா ஈஸியாக கொடுக்குறவங்கிட்ட வாங்காமல் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஈஸியாகவும் கொடுப்பான், ஈஸியாகவும் அதை முடிச்சுக்கிட்டிருவான், உங்களை வந்து வளவுடன் பண்ணிடுவாங்க. வியாபார கடன் நமக்கு தேவையான அளவுக்கு தேவையான நம்ம கரெக்டாக தொழில் செஞ்சோம்னா தரதுக்கு நிறைய கம்பெனிகள் இருக்குது, நிறைய கம்பெனிகள் இருக்குது. அதில் நான் எங்களுக்கு தெரிஞ்சு நம்ம நண்பர்கள் இல்லை யோசித்து நிறைய ஆய்வு பண்ணதில் ரெண்டு கம்பெனி நாங்கள் வந்து நல்லதாக எங்களுக்கு தெரிஞ்சு பார்த்துக்குறோம். இந்த ரெண்டு கம்பெனியும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அங்கே போய் லோன் வாங்குங்கன்னு உங்களுக்கு இது நல்லா இருக்குது, நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். தவிர இதெல்லாம் உங்கள் ஹோன் ரிஸ்க். அங்கே போய் நீங்கள் நான் அதை எப்படி வழிமுறை சொல்லித்தரோம், ஆனால் அங்கே போய் லோன் வாங்குறதோ அது லோன் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி தரதெல்லாம் உங்களோட சொந்த விருப்பத்தின் பேரில் பண்ணிக்கங்க. இதுக்கும் நம்ம தொழில்கல்வி சேனலுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நான் சொன்ன ரெண்டு கம்பெனி வந்து லெண்டிக் கார்ட் ஒன்று, இன்னொன்று வந்து இண்டிபை. கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து ரெண்டு கம்பெனியுமே ப்ராசஸிங் மருந்து ஒரே மருத்தாக இருக்குது, அது வந்து வேறு மாறுதல்லாம் கிடையாது. இவங்க என்ன உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் தொழில் பண்ணணும், தொழில் துறையில் இருக்கணும், ஒரு வணிகம் அது வியாபாரம் பண்ணலாம், ஏதோ நல்லபடியாக உங்களோட பேலன்ஸ் ஷீட் ஒரு ஒன்று இருக்குது, நல்ல பேலன்ஸ் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக லோன் தரலாம். இவங்களோட ப்ராசஸிங் காலங்கள் அப்படிங்கிறது 3 நாள்னு அவங்க குறிப்பிட்றாங்க, ஆனால் இந்த இடர்படாத சமயத்தில் வந்து கொஞ்சம் நாள் தள்ளி போகலாம், அது எப்படின்னு பார்த்துக்குங்க. இவங்க எவ்வளோ லோன் தராங்க அப்படின்னா, 50,000 to 1,00,000 வரைக்கும் உங்களோட தொழில் உங்களோட பேப்பர் ஐடி பேப்பர் இதில் பேஸ் பண்ணி கரெக்டாக இருந்தது அப்படின்னா பண்ணித்தராங்க. இவங்களுக்கு ஆவணங்கள் நீங்கள் பெருசாக அதிகமாக தர வேண்டியதில்லை. பான் கார்டு அது கம்பல்சரி எல்லாத்துக்கும் கொடுத்தாகணும், ஆதார் கார்டு அதுவும் எல்லோரும் எல்லாத்துறையும் கொடுத்தாகணும். இந்த ரெண்டு தான் உங்களுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப். இது போக ஐடி பேப்பர் இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை நீங்கள் வருமானம் கட்டின வருமான வரித்துறையில் ஃபைல் பண்ணிப்பீங்கள அந்த பேப்பர்ஸ், அது போக பேங்க் ஸ்டேட்மெண்ட். இந்த 4 தான், ஆதார் கார்டு பான் கார்டு ஐடி பேப்பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இது மட்டும் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் அதிகமாக செக்கு எல்லாம் பவுன்ஸ் ஆகாமல் நல்லபடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு அவங்க வந்து ஒரு 2% வாங்குறாங்க. அது வந்து உங்கள்கிட்ட நிறைய கம்பெனி என்ன பண்ணுவாங்க, நீ ப்ராசஸிங் ஃபீஸ் கொடு அப்படின்னு வாங்கிட்டு உங்களை வந்து லோன் சக்ஸஸ் ஆகலைன்னா கூட அது கேன்சலாக போயிடும். இது நாங்கள் பார்த்த வரைக்கும் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 2% ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து உங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணிட்டு லோனுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்து போட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து வாங்கிக்கிறாங்க 2%. நீங்கள் என்ன லோமோ அது வந்து வட்டி வந்து இதுக்கு கண்டிப்பாக வட்டி கொடுத்து அவனை வட்டி வச்சு தான் அவன் ரொம்ப அவன் பிழைக்க முடியும். 1 ₹40 to 2 ₹2.5 ரூபா 2.5 ரூபா வரைக்கும் நீங்கள் செய்கிற தொழில் நீங்கள் பண்ணுற வரவு செலவு இதை வச்சு அவங்களே ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க. இது ஒரு நார்மல் வட்டி தான், நீங்கள் வெளியே போய் எங்கே போய் போனாலுமே 2 ரூபா வட்டி கம்மி வாங்குறது கஷ்டம். மாதாந்திர வட்டி வாங்குறது, நான் சொல்கிறது கந்து வட்டி கிடையாது, மாதாந்திர வட்டி. அதை கணக்கு பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு ரீசனபிளாக நம்பிக்கைக்குரிய நல்ல நிலமாக இருக்குது. உங்கள் சொந்த ரிஸ்கில் நீங்கள் இதை இது பண்ணுங்கள். இந்த ரெண்டு கம்பெனியோட நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணுறதுக்கு அந்த லிங்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான். உங்கள் நேரில் வந்து விசாரிக்கிறக்கலாம் வருவாங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம இந்த ரெண்டு கம்பெனி லோன் வாங்குகிறோம், இது திருப்பி கட்டுறதுக்கான காலங்கள் அவங்க வந்து 24 மாதம் அவங்க வந்து வச்சுக்கிறாங்க, 2 வருஷம் கட்டணும் அப்படிங்கிறாங்க. இந்த 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கரெக்டாக கட்டுறீங்க அப்படிங்கிறத வந்து அவன் 6 மாதம் 1 வருஷம் தெரிஞ்சு போயிடும். உனக்கு கரெக்டாக 12 மாதம் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் இப்போ ஒரு லட்சம் லோன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் 1 லட்சம் லோனை வந்து அவன் சொன்ன மாதிரி 3,000 to 3,400 அவன் என்ன கான்செப்ட் வருதோ நீங்கள் கட்டிகிட்டு இருக்கிறீங்க. 12 மாதம் கட்டினாலே வந்து உங்கள் பரவாயில்ல, இவன் கரெக்டாக பேப்பர் கரெக்டாக இருக்குது, லோனும் கரெக்டாக கட்டுறாங்க அப்படிங்கிறத அவனுக்கு ஒரு கல்கட்டு வச்சுருப்பாங்க. அதன் பிரகாரம் நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டாப் அப் வேணும்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் அந்த 1 லட்சங்கிறது அதிகப்படுத்தி நீ கட்ட அமௌண்ட்டுக்கு மேலே எச்சு பண்ணி 2 லட்சம் 5 லட்சம் எச்சு தரக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறது எத்தனையுமே வந்து லோன் வாங்குங்க, திருப்பி கட்டுங்க, நல்லா இருங்க.